friends. Good morning. How are you? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எவ்ரிபடி ஃபைன், ஐ பிலீவ் பை காட்ஸ் கிரேஸ். அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான டிஷ் பண்ண போறேன். தட் டிஷ் நேம் இஸ் காலிஃப்ளா தோரன், காலிஃப்ளா பொரியல். ஜஸ்ட் 2-3 இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ண போறேன். ஸோ ஐ ஹாவ் த காலிஃப்ளவர் ஹியர், கொஞ்சம் க்ரீன் சில்லி, ஒரே ஒரு அனியனு, கொஞ்சம் பெப்பர். That's it. Simple cauliflower fry. If you want, we can use some garam masala to make this just like ஒரு மீட் மசாலா மாதிரி. So let us go on to it. So first, let me cut all this and come back to you. Okay friends, இப்போ நான் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். See, you can see the onions cut, the green chili. Green chili வந்து நான் வந்து கொஞ்சம் ஜாம் பண்ணியிருக்கேன். I have not cut it into slice. The choices is yours. அப்புறம் இங்கே வந்து ஐவ் காட் தி காலிஃப்ளவர். காலிஃப்ளவரில் ஒரு சின்ன டிப் என்னென்னா, வென் யூ கட் த காலிஃப்ளவர், அது அட்லீஸ்ட் ஒரு 30 minutes சால்ட் சொல்யூஷனில், சால்ட் வாட்டரில் நீங்கள் சோ யூ நீட் டு சோக் இட், பிகாஸ் அதில் இருக்கிற இன்செக்ட்ஸ் ஸோ வம் சில டைம் இருக்கலாம். ஸோ இட்ஸ் பெட்டர் டு சோக் இட் ஃபார் 30 minutes அண்ட் தென் யூஸ் இட். இட்ஸ் ஆல்வேஸ் குட். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இன்க்ரீடியன்ஸ் யூ ஹவ் ஆல்ரெடி சீன். ஒரே ஒரு அனியன், ஒரு க்ரீன் சில்லி, ஒரு 5-6 பீசஸ் ஆஃப் க்ரீன் சில்லி. அப்புறம் சீசனிங்க்கு ஐ ஹாவ் சம் மஸ்டர்ட், கொஞ்சம் ஆலிவ் ஆயில் அண்ட் பெப்பர். ஸோ லெட்ஸ் கோ டு தி மெனு. ஸோ பேன் நல்லா ஹீட் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில், ஆயில் உங்கள் சாய்ஸ், பட் ஆலிவ் ஆயில் ஈட்டிங் இஸ் ஹெல்த்தி. ஸோ ஒரு ஜஸ்ட் 50 ml ஆஃப் ஆலிவ் ஆயில். மஸ்டர்ட் இது நல்ல ஸ்ப்ளட்டர் ஆகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல கிரீன் சில்லி, அனியன். சோ அனியன் இந்த மாதிரி ஒரு 30% ப்ரவுன் ஆன போதும், நாட் மோர் தென் தட். ஸோ இன் திஸ் ஸ்டேஜ் ஜஸ்ட் ஆட் கொஞ்சம் சால்ட். நான் இதில் யூஸ் பண்ணுறது வந்து பிங்க் சால்ட், அது நார்மலாக நான் யூஸ் பண்ணுறது. ஓகே, தென் பெப்பர். ஆஸ் ஐ டோல், பெப்பர் வந்து கிரவுண்ட் பெப்பர் ஐம் யூஸிங். இதுவும் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் சாய்ஸ் எவ்வளோ பெப்பர் போடணுன்ட்டு. Let's mix it. Now, இது நல்லா மிக்ஸ் ஆயிட்டப்போ ஐம் ஜஸ்ட் கொஞ்சம் மீட் மசாலா, இது அரபிக் மீட் மசாலா, இது நல்லா இருக்கும். ஆக்சுவலி கரம் மசாலா கொஞ்சம் யூனோ ஸ்ட்ராங்காக இருக்கு, இது கொஞ்சம் லைட், பட் இட் பி வெரி டேஸ்டி. வெஜிடபிள் அது யூஸ் செய்தா ஜஸ்ட் லிட்டில். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஐ ஹவ் புட் திஸ் பெரிய பிக் பிக் சைஸாக நான் எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப சின்னதாக போட்டால் இட் வில் பிரேக். ஸோ இதில் அரபிக் மீட் மசாலா நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் கரம் மசாலா கூட போடலாம். இது வந்து ஸ்லோவாக யூ நீட் டு மிக்ஸ் இட், ஏன்னா இந்த ஃப்ளவர்ஸ் அது வந்து இட் வில் பிரேக் ஆஃப். ஸோ ஸ்லோலி மிக்ஸ் இட். அந்த ஒயிட் அண்ட் இந்த பெப்பர் கலரோட ஜாயின் ஆகும்போது ஸோ நைஸ் இட் லுக்ஸ். இப்போ இது வந்து யூ நீட் டு புட் இட் ஆன் சிம் ஃப்ளேம். சிம் ஃப்ளேமில் போட்டு ஒரு 5-7 minutes சிம் ஃப்ளேமில், அதாவது அந்த ஸ்டீமில் குக் ஆகணும், பிகாஸ் இதில் வாட்டர் யூ ஷுட் நாட் ஆட்.
ஏன்னா ஏற்கனவே வி சோக் தி காலிஃப்ளவர் இன் வாட்டர், சால்ட் சொல்யூஷன் வாட்டரில். ஸோ சால்ட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டால் பெட்டர். ஸோ இந்த ஸ்டேஜில் ஐம் கோயிங் டு கவர் இட் ஃபார் 5 to 7 minutes. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 7 minutes ஆயிருக்கு. இப்போ லெட் மீ ஓபன் இட். தெரிஞ்சி இது நல்லா ஸ்டீம் ஆயிருக்கு இதில். ஏன்னா இப்படி டம் ஸ்லோயி அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் இட் ஸ்டீம் குக். தட்ஸ் இட். இது ஓவர் டோன் குக் இட் பிரேக். ஸோ இதில் வந்து மசாலா சிங்க் ஆகிருக்கு பாருங்கள். இது கலர் சேஞ்ச். ஓகே, இப்போ இது வந்து ஒரு வெசலுக்கு மாற்றிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம காலிஃப்ளவர் பெப்பர் மசாலா இஸ் ரெடி. வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி அண்ட் டேஸ்டி ஆல்சோ. இப்போ நான்வெஜ் சாப்பிடாதுங்க, யூ கேன் யூஸ் திஸ் அஸ் அ நான்வெஜ். அதனால தான் ஐ மேட் இட் லிட்டில் டிஃப்ரெண்ட் பை யூசிங் சம் மீட் மசாலா இன் இட். ஸோ யூ கேன் ஈட் வெஜிடேரியன் அண்ட் நான்வெஜ் ஸ்டைல். சி கலர் சேஞ்ச். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ வாண்ட் யூ டு ட்ரை திஸ் மெனு. இட்ஸ் வெரி ஈஸி டு குக் அண்ட் ஹெல்தி ரெசிபி. So till then, thank you so much. God bless you all. Please subscribe to my channel and share.